எனக்கு எவ்வளவு ஹோம்வொர்க் இருக்குன்னு பாக்குறேன். பாத்தியா எவ்வளவு இருக்குன்னு. நீங்க நடந்து போகும்போது இந்த மாதிரி ஷேப்ப கண்டுபிடிங்க. ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ஓவல், ஸ்பியர், கியூப் அண்ட் கோன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நாம தான் ஏற்கனவே இங்க நடந்துருக்கோம்ல. ஆனா இதுவரைக்கும் இந்த மாதிரி ஷேப்ல நான் இங்க பார்த்ததே இல்லையே. நாம மறுபடியும் நடந்து போய் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஆனா காட்லயும் நீ நிறைய வடிவங்களை பார்க்கலாம். இங்கேயே நீ ஹோம்வொர்க் பண்ண நாங்க உதவி பண்றோம். எல்லாருக்கும் ஓகே தானே? நான் மோப்பம் புடிச்சே இத சரியா கண்டுபிடிச்சிருவேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு புதையல் வேட்டை மாதிரி இருக்க போது. அதே போல உங்க கூட நிறைய நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணலாம். எல்லாரையும் கூட வாங்க, நாம அந்த வடிவங்களை கண்டுபிடிக்கலாம். இங்க ஒரு இலை வடிவம் இருக்கே, அப்புறம் இன்னொரு இலை வடிவமும் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் வழக்கமான ஷேப் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி ஷேப் தான் வேணும். ஒரு ரெக்டாங்கிள்னா ரெண்டு சமமான பக்கங்கள் இருக்கும். ஸ்கொயர்னா நாலு சமமான பக்கங்கள் இருக்கும். ட்ரையாங்கிள்னா மூணு சமமான பக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி சர்க்கிளுக்கோ ஓவலுக்கோ எந்த பக்கமும் இருக்காது. அப்புறம் இந்த ஓவல் ஒரு ஆப்லாங் சர்க்கிள். இப்பதான் எல்லாமே புரியுது. மறுபடியும் சொல்லு நீனா. நாம இதை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நாம முதல்ல மூணு வடிவங்களை கண்டுபிடிக்கலாம். ரெண்டு சமமான பக்கங்கள் இருந்தா ரெக்டாங்கிள், மூணு சமமான பக்கங்கள் இருந்தா ட்ரையாங்கிள், நாலு சமமான பக்கங்கள் இருந்தா ஸ்கொயர். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இரண்டு சமமான பக்கங்கள் இருந்தா அதுக்கு பேரு ரெக்டாங்கிள், மூணு சமமான பக்கங்கள் இருந்தா அதுக்கு பேரு ட்ரையாங்கிள், நாலு பக்கங்களும் சமமான அளவில் இருந்தா அதுக்கு பேரு ஸ்கொயர். மூணு சமமான பக்கங்கள் அப்படி இருந்தா என்ன? ட்ரையாங்கிள். மூணு சமமான பக்கம் ட்ரையாங்கிள். நான் ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சிட்டேன். நீ ரொம்ப புத்திசாலி டைகர். இந்த இதழ்கள் முக்கோண வடிவத்தில் இருக்கு. நான் இப்போ இதையே வரைஞ்சிடுறேன். எந்த ஈக்குவல் சைஸ்மே இல்லாதது எதுவா இருக்கும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அதுதான் சர்க்கிள். இப்போ ரெண்டு வடிவம் கிடைச்சிருக்கு. சரி சரி, இப்போ நம்ம முக்கியமான வேலையில இருக்கோம். இங்க நிச்சயமா நமக்கு இதது வடிவம் கிடைக்கும். இது மேல் பக்கமும் கீழ் பக்கமும் சம அளவுல இருக்கு. அப்புறம் சைடுல இருக்க இரண்டு பக்கங்களும் சம அளவுல இருக்கு. ரெண்டு பக்கம் சமமா இருந்தா அது ரெக்டாங்கிள். நாலு பக்கமும் ஒரே மாதிரி சமமா இருந்தா அது ஸ்கொயர். ஆமா, அப்ப ஒரு ஸ்கொயர் சைன் இருக்கு. ஆப்லாங் சர்க்கிள்னு சொன்னல, இந்த மாதிரி வடிவத்துக்கான பேர் என்னன்னு சொன்ன? இதுதான் போய் தேடட்டும். சொன்ன நீங்க தவறிடுறோம்.
தாண்டுவோம் பள்ளத்தாக்கும் மலை.